அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக நடைபெறவுள்ள ஏலத்துக்கு முன்பாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணியானவர்கள் தங்களிடம் காணப்படுகின்ற வீரர்களிலே எந்தெந்த வீரர்களை தக்க வைத்துக் கொண்டு எந்தெந்த வீரர்களை வெளியேற்றி கொண்டு எவ்வளவு தொகையுடன் நடைபெறவுள்ள ஏலத்திலே பங்கு கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவே நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினரிடம் 10 லட்சம் ரூபாய் என்கின்ற ஒரு மிகக்குரிய ஒரு தொகைதான் தற்பொழுது கையிருப்பாக காணப்படுகிறது. அதனோடு இணைந்தவாறு இம்முறை ஏலத்திலே பயன்படுத்திக் கொள்வதற்காக அனைத்து அணிகளுக்கும் 5 கோடி ரூபாய் என்கின்ற தொகை உயர்த்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றதுடன் இணைத்தவாறு தற்பொழுது 5 கோடியே 10 லட்சம் ரூபாய் என்கின்ற தொகைதான் அவர்கள் கையிருப்பாக வைத்திருக்கின்றார்கள். எனவே தங்களிடம் காணப்படுகின்ற ஒரு சில மிக முக்கியமான வீரர்களை அவர்கள் வெளியேற்ற வேண்டிய ஒரு தேவை காணப்படுகிறது. அதற்கமைய அவர்களிடம் காணப்படுகின்ற வீரர்களிலே எந்தெந்த வீரர்களை வெளியேற்றிக் கொள்வார்கள் என நாம் ஆய்வு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்திய துடுப்பாட்ட வீரர்கள் என்கின்ற அடிப்படையில் ரிஷப் பண்ட், பிருத்தி ஷா, சப்ராஸ் கான், மன்தீப் சிங் ஆகிய மிக முக்கியமான துடுப்பாட்ட வீரர்கள் காணப்படுகிறார்கள். என்னை பொறுத்தவரையில் இந்த 4 வீரர்களையும் அவர்கள் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். அதனை அடுத்து கே எஸ் பரத் மற்றும் அஸ்வின் கபீர் ஆகிய 2 வீரர்கள் காணப்படுகிறார்கள். என்னை பொறுத்தவரையில் இந்த கே எஸ் பரத் அவர்களுடைய ஒப்பந்த தொகை 2 கோடியாக இருப்பதன் காரணமாக அவரை அவர்கள் வெளியேற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் அஸ்வின் கபீர் அவர்களையும் வெளியேற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும் என்பது எனது கணிப்பாக காணப்படுகிறது. இதனை அடுத்து இந்திய சகலதுறை வீரர்கள் என்கின்ற அடிப்படையில் அக்ஷர் பட்டேல், லலித் ஜாதவ், ரிபால் பட்டேல் ஆகிய 3 வீரர்கள் மிக முக்கியமான வீரர்களாக அமைந்திருப்பதன் காரணமாக அவர்களை அவர்கள் தக்க வைத்து கொண்டு ஜாஸ் டூல், பிக்கி ஒஸ்ட்வால் ஆகிய 2 வீரர்களை வெளியேற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். அதனை அடுத்து இந்திய பகப்பந்து வீச்சாளர்கள் என்கின்ற அடிப்படையில் சாகுல் தாகூர், கலீல் அகமட், சேட்டன் செக்ரியா, கமலேஷ் நாகக்கோட்டி ஆகிய மிக முக்கியமான வீரர்களை அவர்கள் தக்க வைத்துக் கொண்டு பிரவீன் டூபே அவர்களை வெளியேற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். இந்திய சுழற்பந்து வீச்சாளர் என்கின்ற அடிப்படையில் குல்தீப் யாதவ் மட்டும் காணப்படுகிறார். அவருடைய பெறுபவர்கள் மிகச்சிறந்த முறையில் அமைந்திருப்பதோடு அவருடைய ஒப்பந்த தொகை வெறும் 2 கோடியாக இருப்பதன் காரணமாக அவர் 100% தக்க வைத்துக் கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. இதன் மூலமாக கே பரத், அஸ்வின் கபீர், பிக்கி ஒஸ்ட்வால், பிரவீன் டூபே, ஜாஸ் டூல் ஆகிய 5 வீரர்களை வெளியேற்றிக் கொள்வதன் மூலமாக 3 கோடியே 40 லட்சம் ரூபாய் என்கின்ற தொகையினை இந்த ஏலத்திலே பயன்படுத்திக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினர் அமைத்துக் கொள்வார்கள் என்பது எனது கணிப்பாக காணப்படுகிறது. இதனை அடுத்து வெளிநாட்டு வீரர்கள் என்கின்ற அடிப்படையில் 7 வீரர்கள் காணப்படுகிறார்கள். அதிலே டேவிட் போனர், டிம் சேவட் ஆகிய 2 துடுப்பாட்ட வீரர்களே டேவிட் போனர் தக்க வைத்துக் கொள்ளப்பட்டு டிம் சேவட் அவர்களை வெளியேற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். அதனை அடுத்து வெளிநாட்டு சகலதுறை வீரர்களாக காணப்படுகிற மிச்சல் மாஸ், ரோபன் பபல் ஆகிய 2 வீரர்களும் தக்க வைத்துக் கொள்ளப்படுவார்கள். அதே போன்று வெளிநாட்டு பகப்பந்து வீச்சாளர்களாக காணப்படுகின்ற அண்ட்ரிக் நோஜோ, முஸ்டாஃபிஸ் ரஹ்மான், லுங்கி இங்கிடி ஆகிய 3 வீரர்களையும் அவர்கள் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். எனவே வெளிநாட்டு வீரர் என்கின்ற அடிப்படையில் டிம் சேபர்ட் அவர்கள் மட்டுமே வெளியேற்றிக் கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. அவருடைய தொகை வெறும் 50 லட்சமாக இருப்பதன் காரணமாகவும் அவருடைய தேவை இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினருக்கு அவசியமற்றதன் காரணமாகவே அவர் வெளியேற்றிக் கொள்ளப்படுகின்றார். இதன் மூலமாக இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணியானவர்கள் என்னை பொறுத்தவரையில் மொத்தமாக இந்த ஏலத்திலே 10 கோடி ரூபாய் என்கின்ற தொகையோடு தான் களமிறங்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவருடன் காணப்படுகின்ற வீரர்களை வைத்து அவர்களால் தரமான ஒரு பிளேயிங் லெவனை அமைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருப்பதன் காரணமாக மிகக்குரிய தொகையுடன் அவர்கள் இம்முறை களத்தில் இறங்குகின்றார்கள் என்பதுதான் எனது கணிப்பாக காணப்படுகிறது. உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.